எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மதி. என்னங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பிரிங் டிவைன் மைண்ட் சேனல். எல்லோரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதவை திற காற்று வரட்டும் அப்படின்ற புத்தகத்துடைய ஒவ்வொரு பகுதியாக பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நல்ல விஷயங்களும் கண்டுபிடித்தவர்களுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல, உலகுக்கே அவை சொந்தம். இதுதான் இதோட தலைப்பு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சாலும் அது கண்டுபிடிச்சவங்க மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியாது, எல்லாருமே அதுக்கு வந்து சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. பெண்கள்லாம் வந்து நெத்தியில் குங்குமம் வைப்பாங்க இல்லைங்களா, அதோட ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இது வந்து ஆக்சுவலாக ரிஷிகள்லாம் சொன்ன ஒரு பாதுகாப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் வந்து நம்மளை வசியம் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நெத்தி பொட்டு நம்ம வைப்போம் இல்லையா, இந்த இடத்த, இந்த குங்குமம் வைக்கிற இடத்த தான் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, வசியம் பண்ணுவாங்களாம். அதனால தான் இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளை வசியம் பண்ணும்போது நம்மளோட ஆள் மனசில் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே கண்ணை பார்த்தே பேசுவாங்க. ஸோ கண்ணை பாரு கண்ணை பாருன்னு சொல்லிட்டு நம்மளை மேலே பார்க்க சொல்லுவாங்க. அப்போ நெத்தியில் குங்குமம் வச்சோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஞ்ஞா சக்தி அப்படின்னு ஒரு சக்தி இருக்கா நம்மளோட நெத்தி பொட்டில், நம்ம குங்குமம் வைக்கிற இடத்துல, அது வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம இப்போ இந்த காலத்துலலாம் ஸ்டிக்கர் போட்டு அது இதுன்னு வைக்கிறோம், அதிலெலாம் வந்து அந்த பெனிஃபிட் இருக்காதாங்க. உண்மையான ஒரிஜினல் குங்குமம் நம்ம நெத்தி பொட்டில் வச்சோம் அப்படின்னா, ரெண்டு புருவத்துக்கு நடுவுலையும் வச்சோம்னா, அந்த ஆஞ்ஞா சக்தியை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குங்குமத்துக்குமே வந்து ஒரு வேதியியல் பண்பு இருக்குமாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆஞ்ஞா சக்தி இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் சக்தியை அது ஊட்டுமா. இந்த ஆஞ்ஞா சக்தி தான் வந்து எதுக்கு வந்து சம்மந்தப்பட்டது அப்படின்னா, மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீசியல் ஃப்ரான்டல் லோப் அப்படின்னு ஒரு பகுதி சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனிதர்களுடைய இன்டெலிஜென்ஸ், அதாவது புத்திசாலித்தனத்தோடு தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணையுதாங்க. தினமும் வந்து குங்குமம் வைக்கிறது எல்லா மனுஷங்களுக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்து எப்படி வந்து இந்த மதத்துக்கு பொதுவானது அப்படின்னு கிடையாதோ, அதே மாதிரி குங்குமமும் வந்து இந்த மதத்தினர் தான் வைக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. எல்லா மதத்தினரும் அந்த குங்குமத்தை வச்சோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து தன்னோட புத்திசாலித்தனத்தை அதிகரிச்சுக்கலாம், ப்ளஸ் அந்த ஆஞ்ஞா சக்தியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் எந்த மதத்தில் சொல்லியிருந்தா என்னங்க, எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. குறுகிய வட்டத்தில் இருந்துட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனம். பரந்த மனதை பெறுவதே தியானத்தின் முதல் குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. தியானத்தில் கிடைக்கிற முதல் பலனும் இது தானாங்க. அதாவது நல்ல கருத்து, ஆரோக்கியமான வழிமுறை, ஆனந்தம், அமைதி, இது எல்லாத்தையும் தரக்கூடிய இந்த தியான முறையை எந்த மதத்தினாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம், அது வந்து சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா மதத்தில் இருக்கும் எல்லா நல்லவற்றையும் உங்கள் வளமாக்க உதவும் கருவிகளாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா நல்ல விஷயங்களும் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அதை நம்ம நல்லபடியாக எடுத்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நல்ல விஷயங்களும் கண்டுபிடித்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே சொந்தம் அப்படின்றது இப்போ புரியுதாங்க. ஸோ இந்த பகுதியில் இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.